ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தமிழன் எக்ஸ்பிரஸ். சற்று முன் பார்த்தோம்னா சர்க்கார் திரைப்படம் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு மத்தியில் ரிலீஸ் ஆகி படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே இந்த படத்தில் பல காட்சிகளை நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சிக்காரங்களும் அவங்களவங்கள பாதிக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து பல விமர்சனங்கள் மத்தியில் பார்த்தோம்னா நம்ம பல கருப்பைய சார் அதில் நடிச்சிருக்காங்க. அவருடைய கருத்து இப்போ நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நிச்சயமாக இது வந்து அரசியலில் தூய்மைப்படுத்துறதுக்கான பேச்சுரிமையில் தான் பேசப்பட்டிருக்கு. விஜய் நடிச்சிருக்காங்க, அதில் அந்த கருத்துக்கள் பூராமே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்க, ஒரு அரசியல் கட்சியும் சரி அரசியலும் சரி ஊழல் இல்லாத ஒரு தூய்மையான அரசியல் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சர்க்கார் திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை பொறுத்தவரை நான் இதை தூக்கி நிப்பாட்டணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு இதுக்காக நான் பேசணுங்கிறதுக்காக பேசலை. நான் அதில் ஏதோ ஒரு சில கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். இருந்தாலுமே இது வந்து அரசியலில் இருக்கிறவங்க தூய்மைப்படுத்தணும், சரியாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட என்னுடைய கருத்து. பொதுவாகவே பார்த்தோம்னா இன்றைக்கி எந்த ஒரு அரசியல் சூழ்நிலையிலும் லஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டும். லஞ்சங்கள் நிச்சயமாக ஒரு நாடு வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகளை குறைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் உருவாகியிருக்கு. இந்த படத்தில் பார்த்தோம்னா எந்த ஒரு தனி அரசியல் கட்சியோ அரசியலையோ சார்ந்து பேசலை. ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் தூய்மையான ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் அமைப்பு கொண்டு வரணும், அந்த ஒரு வாக்குரிமையாக இருந்தாலும் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வியூவை தான் இந்த படத்தில் விஜய் சொல்லியிருக்க மாதிரி இந்த கதையுடைய அமைப்புகள் இருக்குது. இது வந்து நல்ல விஷயங்கள் தான். இருந்தாலுமே சென்சார் போர்டில் எல்லாத்தையும் செக் பண்ணி எதது சரி எதது தவறுங்கிறத அவங்க வந்து கிளியர் பண்ணி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த காட்சியை நீக்கணும் அந்த காட்சியை நீக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்படி ஒவ்வொரு காட்சியாக நீக்கணுங்கிறத கூட ஒட்டுமொத்த படத்தையுமே கூட இவங்க நீக்கிடலாம். ஏன்னா அப்படி சொல்லலாம். இருந்தாலும் இப்போ மெர்சல் படத்தை பார்த்திங்கன்னா எல்லாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த படம் எதிர்ப்பு தெரிவிக்க மக்கள் மத்தியில் அந்த படத்தில் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்க்கணுன்னு எல்லோரும் என்ன பண்ணாங்க, அந்த படத்தை போய் பார்த்தாங்க. ஒரு வெற்றி படம் ஒரு பெரிய வெற்றியை தந்துச்சு. இந்த படமும் அதே மாதிரி தான். இவங்க எதுக்க இந்த படத்தில் அதை நீக்கணும் இந்த காட்சியை நீக்கணும் அப்படிங்க இந்த படம் ஒரு வெற்றி படமாக இருந்தாலும் இது மாபெரும் வெற்றி படமாக அமையக்கூடிய வாய்ப்பை இவங்க எல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல கருப்பையர்கள் பேசியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.